السلام عليكم ورحمة الله وبركاته. صلاة الله سلام الله على طه رسول الله. صلاة الله سلام الله على ياسين حبيب الله. توكلنا ببسم الله وبالهادي رسول الله. وكل مجاهد لله بأهل البدر يا الله. صلاة الله سلام الله على طه رسول الله. صلاة الله سلام الله على ياسين حبيب الله. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. أعوذ بفضل بسم الله الرحمن الرحيم. وما محمد إلا رسول قد خلت من قبله الرسل أفإن مات أو قتل انقلبتم على أعقابكم ومن ينقلب على عقبيه فلن يضر الله شيئا وسيجزي الله الشاكرين. صدق الله العظيم. قال نبينا محمد صلى الله عليه وسلم: الموت النصيحة الساكنة. صدق رسول الله العظيم. இவையகத்தை படைத்து இவையகம் முழுவதும் ஆட்சி செய்யக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே மாபெரும் புகழ் அளித்தோம். நமக்கு எல்லாம் ரஹ்மத்துல் ஆலமீனாக வந்து முடித்த எம்பெருமான் முஹம்மது முஸ்தபா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னவர்களின் வாழ்வை வடிவமாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தரமத்திய சகாபாக்கள், தாபியங்கள், தாபியங்கள், ஔலியாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், நல்லடியார்கள், இமாம்கள், குறிப்பாக புனிதமான இந்த நல்ல நேரத்தில் இங்கு வருகிறது அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீது இறைவனின் கருணையும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டும் ஆகுக. ஆமீன். கூறிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மீலாது விழா தொடர்ந்து பொழுதின் 12வது நாள், அதாவது கடைசி நாளான இன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி நேரத்தை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தார்கள் என்பது மட்டுமல்ல, இந்த உலகத்தில் எப்படி மறைந்தார்கள், அடிக்கடி ஒப்பாஸ் நபிகள் நாயகம் அவர்கள் ஒப்பாஸ் ஆகிவிட்டார்கள் என்று நாம் ஒரு வார்த்தையின் அடிப்படையில் சொல்கிறோம். ஆனால் நம்முடைய நாயகத்தை பொறுத்தவரை நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பொறுத்தவரை மறைந்தும் மறையாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்கள் ஒப்பாஸ் ஆகவில்லை,
அவர்கள் இன்னும் உயிரோடு தமிழிலே இருக்கிறார்கள் என்பதுதான் நாம் கொண்டிருக்கக்கூடிய ஈமான். எனவே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பிறந்தார்கள், எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை பற்றி எல்லாம் ஒரு கோணத்தில் நாம் யோசித்தோம். அந்த அடிப்படையில் எப்படி மறைந்தார்கள், அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் அவர்களுடைய கடைசி நாளான இன்று, இறுதி நாளான இன்று, எதிரி நபியின் இறுதி நாட்கள் என்ற அந்த தலைப்பின் அடிப்படையை முன்வைத்து நபிகள் நாயகம் அவர்கள் இந்த உலகத்தில் மறையக்கூடிய கடைசி நேரத்தில் என்னென்ன உபதேசங்கள் செய்தார்கள், அவர்கள் எப்படி இந்த உலகத்தை விட்டு மறைந்தார்கள், அவர்களுடைய மறைவு எப்படி இருந்தது என்பதை பற்றி ஒரு சுருக்கமாக ஒரு சில விஷயங்களை உனக்கு முன்னால் இன்ஷா இந்த நல்ல நேரத்தில் எடுத்து வைக்க ஆசைப்படுகிறேன். எந்தெந்த விஷயங்களை எல்லாம் நாம் சொல்லுகிறோமோ அந்தந்த விஷயங்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வெறும் செவிகளியாக இல்லாமல், வெறும் ஏதோ கேட்டோம் என்று மட்டும் இல்லாமல், இதுவரை நாம் பல கோணங்களில் நபிகள் நாயகத்தை பார்த்தோம். அவர்கள் எப்படி நேர்ந்தார்கள், சகாபாக்கள் எப்படி நேர்ந்தம் வைத்தார்கள், அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை, அவர்களுடைய வியாபார வாழ்க்கை, அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய தனித்தன்மைகள், இப்படி பல கோணங்களில் நாயகத்தை அலசினோம். இப்ப கடைசியாக நாயகம் கடைசியாக அவர்கள் எப்படி இந்த உலகத்தை விட்டு மறைந்தார்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ் இந்த இடத்தில் நாம் இப்போது எதை பற்றி பேசுகிறோமோ அந்த வாழ்க்கையின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் நசீபை தருவானாக. ஒரு மனிதனின் உலகத்தில் எந்த விஷயங்களை செய்தாலும், எவ்வளவு பெரிய அமல் செய்தாலும், அந்த மனிதனுடைய வாழ்க்கையை அல்லாஹ் இறுதி முடிவை வைத்துதான் தீர்மானிக்கிறான். உலகத்துல நம்ம 60 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் பல வருடங்களாக நாம எத்தனையோ விஷயங்கள், எத்தனையோ அமல்களை செய்யலாம். வாழ்நாள் முழுவதும் என் வாழ்க்கையை நான் பள்ளியில் செலவு செய்தேன் என்று சொல்லலாம். எனவே அல்லாஹ் வாழ்ந்த வாழ்க்கையை விட நம்முடைய கடைசி நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை அல்லாஹ் பார்க்கிறார். ஒரு மனிதனுடைய கடைசி நிலைமை, இறுதி நேரம், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அதன் இறுதி நேரம் நல்ல முறையாக இருக்குமேயானால் அந்த மனிதன் வாழ்க்கையில் வெற்றி அடைந்து விட்டார். கடைசி நேரம் கொஞ்சம் மாற்றமாக இருக்குமேயானால் அவனுடைய வாழ்க்கை அர்த்தமில்லாத வாழ்க்கை என்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லுவார்கள், இன்னமல் அஅமாலு பில் கவாதிம், உங்களுடைய அமல்கள் எல்லாம் உங்களுடைய இறுதி முடிவை கொண்டுதான் தீர்மானிக்கப்படும் என்றார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால்தான் நபிமார்கள், சஹாபாக்கள், வலிமார்கள், நல்லடியார்கள், இறைநேசர்கள், இமாம்கள், ஆசிரிய பெருமக்கள் எல்லாம் அவர்கள் கேட்ட வார்த்தை ரௌசனி முஸ்லீமா வாழ்க்கை பாருவா, என்னை முஸ்லீமாக வாழ்த்தார், அதுவும் எல்லா அமல்கள் செய்து உனக்கு கட்டுப்பட்ட ஒரு நல்லடியாராக இந்த உலகத்தில் என்னை வாழ வைப்பது மட்டுமல்ல, என்னை வபாத்தாக்கக்கூடிய நான் இந்த உலகத்தை விட்டு வரையக்கூடிய நேரத்தில் என்னை முஸ்லீமாக வபாத்தாக்குவாயாக, வாழ்க்கை நல்லடியார் நல்லடியார்களுடைய கூட்டத்தில் என்னை சேர்த்து வைப்பாயாக என்று நபிமார்கள், சகாபாக்கள், வலிமார்கள், இமாம்கள் அனைவர்களும் துவாக்கப்பட்டிருக்கிறார்கள். காரணம், இந்த உலக வாழ்க்கை 60 வருடங்களாக 50 வருடங்களாக ஈமானோடு வாழ்ந்த ஒரு மனிதன் கடைசி நிலைமை வபாத்தாகக்கூடிய நேரத்தில் அவனுடைய ஈமான் பலிக்கப்படும் என்பதை நாம் பல வரலாறுகளை, நாம் பல நிகழ்ச்சிகளை நாம் பார்க்கிறோம். காரணத்திற்கு சொல்ல வேண்டுமானால், ஒரு ஆண் ஒரு பெண்ணை அடைய வேண்டும் என்பதற்காக புனிதமான இந்த மார்க்கத்தை ஒரு பெண்ணுக்காக விற்பனை செய்கிறார். எனக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கம் வேண்டாம், அந்த பெண் தான் வேண்டும் என்று ஒரு பெண்ணை அடைவதற்காக ஒரு இஸ்லாமிய மாணவன் தன்னுடைய மார்க்கத்தை தூக்கி எறிந்து விடுகிறார். அதே மறுபக்கம், எனக்கு இவன்தான் மணமகனாக வர வேண்டும் என்று சொல்லி இந்த இவன்தான் எனக்கு கணவனாக வர வேண்டும் என்று தன்னுடைய மார்க்கத்தை புனிதமான இஸ்லாத்தை தூக்கி எறியக்கூடிய பெண்ணையும் நாம் பார்க்கிறோம்.
எனவே இந்த உலகத்தில் பிறந்தோம், இஸ்லாமியர்களாக முஸ்லிம்களாக பிறந்தோம், முஸ்லிம்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விஷயமல்ல. எனவே வபாத் ஆகக்கூடிய நேரத்தில் ஈமானுடைய நிலையில் நாம் வபாத் ஆகிறோமா என்பதை அல்லாஹ் பார்க்கிறார். நான் முஸ்லீமாக பிறந்தேன், 60 வருடங்களாக நான் முஸ்லீமாகவே வாழ்ந்தேன், கடைசி நிலைமையில்தான் நான் ஈமானம் விட்டுள்ளேன் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் இறுதி முடிவை வைத்துதான் அல்லாஹ் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறார். இறைவா என்னுடைய முடிவை அழகான முடிவாக நீ ஏற்படுத்தி வைப்பாயாக என்று நபிமார்கள் சமாபாக்கள் எல்லாம் துவா கேட்டிருக்கிறார்கள். அப்ப நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள் நாம் எப்படி துவா கேட்க வேண்டும்? இறைவா என்னை முஸ்லீமாகவே பிறக்க செய்வாயாக, முஸ்லீமாவாகவே என்னை உலகத்தில் வாழ வைப்பாயாக, முஸ்லீம்கள் முஸ்லீம் அந்த ஈமானுடைய நிலையில் என்னை இந்த உலகத்தை விட்டு மறைய செய்வாயாக என்று ஒவ்வொரு வினாடியும் நாம் அதிகமாக துவா கேட்க வேண்டிய அற்புதமான வார்த்தை. காரணம், எந்த நேரத்தில் நம்முடைய ஈமான் பறிபோகும் என்று சொல்ல முடியாது. அல்லாஹ் ஜல்லக்கான ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய ஒரு நல்ல நசீபை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் ஏற்படுத்தி வைப்பானாக. ஒரு நல்ல தலைவருக்கான அடிப்படை, இந்த உலகத்தை விட்டு அவர் மறையக்கூடிய நேரத்தில் தன்னுடைய வாழ்க்கையை யார் அழகான முறையில் அமைத்து கொண்டார் என்று இந்த உலகம் அவரை பற்றி பேசுகிறதோ, அவாசின் யார் இந்த மனிதர் அழகான வாழ்க்கையை வாழ்ந்தார், அழகான வாழ்க்கையோடு மறைந்தார் என்று இந்த உலகம் எந்த மனிதரை எந்த தலைவரை பற்றி பேசப்படுகிறோ அவர்தான் ஒரு சிறந்த தலைவராக வாழ்ந்தார் என்பதற்கான அடையாளம். அந்த அடையாளத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார்கள் என்பதை நாம் பல கோணங்களில் பல ஹதீஸ்களிலே நாம் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் நிகழ்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் 63 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். நிகழ்நாயகம் அவர்கள் கடைசியாக தன்னுடைய இறுதி முடிவை எப்படியெல்லாம் அமைத்துக் கொண்டார்கள் என்பதை ஹதீஸ்களிலே நாம் ஒவ்வொரு ஹதீஸாக எடுத்து எடுத்து நாம் ஆராய்ச்சி செய்தால் அவ்வளவு அற்புதமான அவர்களுடைய மறைவு, அதாவது சஹாபாக்களுக்கு ஒரு பெரிய இழப்பாகவே இருந்தாலும் ஒரு மரணம், ஒரு மௌத்து நல்ல அடையாளமாக போனது என்பதற்கான அடையாளத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார்கள். சாதாரணமாக ஒரு நிமிடத்தை கூட, ஒரு நாள் அல்ல பல நாள் அல்ல, ஒரே ஒரு நிமிடத்தை கூட பெருமானாரை பிரிந்து தாங்க முடியாமல் வாழ்ந்த சஹாபாக்கள் நபிகள் நாயகம் அவர்கள் தங்களுடைய மரணத்தின் முன்னறிவிப்பை அறிவிப்பது அறிவிக்கக்கூடிய நேரத்தில் சகாபாக்கள் எப்படி தாங்கிக் கொள்வார்களோ என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நேரங்களில் யோசித்திருக்கிறார்கள். சகாபாக்கள் வீட்டில் மனைவியோட குழந்தைகளோட மக்களோட படுத்திருப்பாங்க. சகாபாக்கள் நபிகள் நாயகத்துடைய நினைவு மனதிற்கு வந்தால் உடனே நாயகத்தை பார்ப்பதற்கு அழைத்து விடுவார்கள். அடிப்படையில் மனைவியோடு குழந்தைகளோடு வீட்டிலே படுத்திருப்பார்கள். ஆனால் உள்ள முழுவதும் நபிகள் நாயகம் சில நேரத்தில் சகாபாக்கள் துவா செய்வார்கள், எல்லாம் இரவை படைக்காமல் இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே, எல்லாம் ஏன் தான் இந்த இரவை படைத்தானோ, எல்லாம் ஒரு நாள் முழுவதும் பகலாகவே அல்லாஹ் படைத்திருக்கலாமே, ஏன் இந்த இரவை அல்லாஹ் படைத்தார், இந்த இரவை படைக்காமல் இருந்திருக்கலாமே என்று சகாபாக்கள் துவா செய்வார்கள். காரணம், நாயகத்தின் முகத்தை பார்க்காத ஒரு நேரம் இருக்குமே ஆனால் அது இரவு நேரம் மட்டும்தான். அந்த அடிப்படையில் அல்லாஹ் இரவை படைக்காமல் இருந்திருக்கலாமே என்று சகாபாக்கள் ஏங்குவார்கள். அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் அவர்கள் எங்கேயாவது வெளியே போயிட்டார்கள் சொல்லலாம், நீண்ட நேரம் பெருமானால் காணவில்லை, சகாபாக்கள் துடித்து போவார்கள். திடீர்னு ஒரு மஞ்சள் உட்கார்ந்து இருப்பாங்க, வெளியே போவார்கள், ஏதாவது மண்ணை அடைந்திருக்கக்கூடிய எதிராளிகளுக்கு வாழ்த்துவதற்காக எங்கேயாவது வெளியே போவார்கள். ரொம்ப நேரம் ஆகல, இன்னும் காலமே என்று பின்னாலேயே சகாபாக்கள் தேடி போகக்கூடியவர்கள். இப்படியெல்லாம் பெருமானாரோடு இணைந்து
அவ்வளவு அன்பை நேசத்தை வெளிப்படுத்தி காட்டிய சகாபாக்கள் பெருமானாருடைய பிரிவை எப்படி தாங்க போகிறார்களோ என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய மனதிலே அவர்களே ஆழமாக தொடங்கியிருக்கிறார்கள். இவ்வளவு பாசம் வைத்த சகாபாக்கள் என்னுடைய மரணத்தை அவர்களுக்கு பக்குவப்படுத்த வேண்டும் என்பதற்காக, ஏன்னா ஒரு இவ்வளவு தூரம் ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல, பல பல அவ்வளவு இந்த அளவுக்கு அன்பை வெளிப்படுத்த முடியுமா என்றும் அளவுக்கு சகாபாக்கள் வாழ்ந்த அந்த சகாபாக்களை ஏதோ என்னுடைய நாம போட்டா போயிருந்தே அப்படிங்கறது ஒரு வார்த்தையோடு சொல்லி முடித்தது அல்ல சகாபாக்களிடம். நிகழ்நாயகம் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுமார் ஆறு மாதங்களுக்கு முன்பு அறிவிப்பு செய்கிறார்கள். ரமலானுடைய மாதம், ரமலானுடைய மாதம் எப்பொழுதும் நிகழ்நாயகம் நல்ல ரமலான் சவ்வால் ஜுல்ஹஜ்ஜா ஜுல்ஹஜ் முஹர்ரம் சஃபர் ஆறு மாதங்களுக்கு முன்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மரணத்தின் முன் அறிவிப்பை அறிவிப்பு செய்கிறார்கள். புரிந்தவர்கள் புரிந்து கொண்டார்கள், புரியாத சகாபாக்கள் நேரம் வரும்போது புரிந்து கொண்டார்கள். எப்போதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான்ல பத்து நாட்கள் இறங்கி காத்திருப்பார்கள், பத்து நாட்கள் இழந்து காத்திருப்பார்கள். எதிரி பத்து அந்த ரமலான்ல இருபது நாட்கள் இழந்து காத்திருக்கிறார்கள். சகாபாக்களை சொல்லுவார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்க்க மிகப்பெரிய மாற்றம் இருபது நாட்கள் இழந்து காத்திருந்தது. அவர்கள் வாழ்ந்த அறுபது வருடத்துல இருபது நாட்கள் இழந்து காப்பு இருக்கல, ஆனால் இந்த வருடம் இருபது நாள் இழக்கை காப்பிருக்கிறார்கள். என்ன காரணம்? சகாபாக்கள் புரிந்து கொண்டார்கள், நபிக்கு இபாதத்தின் ஆர்வம் என்று புரிந்து கொண்டார்களே ஒழிய நாயகம் என்னுடைய மரணத்தின் முன்னறிவிப்பு என்பதை சகாபாக்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அணைகி வந்தவர்கள் அவர்கள் அவர்களுக்கு ரமலானுடைய மாதத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்போதும் வருடம் வருடம் ரமலானுடைய மாதத்தில் இறக்கப்பட்ட வேதத்தை ஒரு முறை ஓதி காட்டுவார்கள். ஆனால் ஹிஜ்ரி பத்து அந்த ரமலானிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இரண்டு தடவை ஓதி காட்டுவார்கள். சகாபாக்கள் அப்பயும் புரியல, ஏதோ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பெருமானாரை பார்க்க வேண்டும் என்ற ஆசை போல என்று புரிந்து கொண்டார்களே ஒழிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்தின் முன்னறிவிப்பை தான் வெளிப்படுத்துகிறார்கள் என்பதை சகாபாக்கள் புரிந்து கொள்ளவில்லை. நல்ல மரணத்திற்கான அடையாளம், நல்ல மௌதிற்கான அடையாளம் முன்னறிவிப்பு செய்யணும். இந்த உலகத்தில் நான் நீங்க எல்லாம் உலக அனைவர்களும் என்றாவது ஒரு நாள் இந்த மண்ணை விட்டு மறையக்கூடியவர்கள். எனவே மறையக்கூடிய நேரத்தில் நாம் வசீகரித்து செய்யக்கூடியவர்களாக நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனைவி, மக்கள், குழந்தைகள், உறவினர்கள், யார் யாருக்கு என்னென்ன தர வேண்டுமோ எல்லாம் ஒப்படைத்து விட்டு இன்னும் சில நாட்களில் இன்னும் சில மாதங்களில் இந்த மண்ணை விட்டு நான் மறைந்து விடுவேன் வாசியுங்கள் என்றெல்லாம் நாம் முன்னறிவு செய்யக்கூடிய மரணமாக அல்லாத மனிதர்களுக்கும் ஏற்படுத்தி வைப்பார்கள். மௌத்திலேயே மரணத்திலேயே ஆன சிறந்த மரணம் முன்னறிவு செய்யப்பட்ட மரணம். அந்த முன்னறிவு செய்யப்பட்ட அந்த மரணத்தை எல்லா நிகழ்ச்சியான அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தார். ரமலான், சவ்வால், துல்ஹஜ்ஜா மூன்று மாதங்கள் முடிந்து துல்ஹஜ்ஜுடைய மாதம், ஹஜ்ஜுடைய மாதம். நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொல்லுகிறார்கள், இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு எல்லாம் வரணும். இந்த வருடம் எல்லா சஹாபாக்களும் கட்டாயமாக நீங்கள் ஹஜ்ஜுக்கு வர வேண்டும் என்று நாயகம் அடித்து பேசுகிறார்கள். இவ்வளவு தூரம் இந்த அளவுக்கு பேசுறாங்கன்னு சொன்னா நாயகம் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்தை பதிவு செய்கிறார்கள்,
என்பதை புரிந்து கொண்ட சகாபாக்கள் மிகப்பெரிய மகனாக அனைத்து சகாபாக்களும் அச்சினை கூறிவிட்டார்கள். நிகழ்நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நண்பர்படியில அந்த இடத்துல மிகப்பெரிய அனைத்து சகாபாக்களும் கூடியிருக்கக்கூடிய அந்த அந்த அஜ்ஜில எதிரி பத்து சகாபாக்களுக்கு முன்னாக நிகழ்நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகிறார்கள். எப்படி பேசினார்கள்? அடுத்த வருடம் உங்களுக்கு முன்னால் நான் இல்லாமல் கூட போகலாம், அடுத்த வருடம் உங்களுக்கு முன்னால் நான் இருப்பேனா என்பது தெரியாது. எனவே நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கவனமாக கேளுங்கள் என்று நிகழ்நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகாபாக்களுக்கு முன்னால் பேசக்கூடிய அந்த பேச்சில் அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குகிறார். அல் யௌம அக்மல்து லகும் தீனகும், உங்களுக்கு நான் மார்க்கத்தை பரிபூர்ணப்படுத்தி விட்டேன், என்னுடைய ஞானத்துகளை எல்லாம் உங்களுக்கு நான் பூர்த்தியாக்கி விட்டேன், மார்க்கமாக உங்களுக்கு நான் ஒப்படைத்து விட்டேன் என்று நபிகள் நாயகம் முதல் விஷயத்தை சொல்கிறார். ஆச்சரியமான சகாபாக்கள் ஆச்சரியமாக பார்க்கிறார்கள், இதற்காக வேண்டி புரிந்துகிறார்கள். சகாபாக்கள் அப்பையும் புரியல, அப்ப என்ன நினைத்தார்கள், ஒருவேளை அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய வகி முடிந்து முடிந்து விட்டதோ, அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய வகியை அல்லாஹ் நிப்பாட்டி விட்டாரோ என்று புரிந்து கொண்டார்களே ஒழிய பெரியநாயகம் அவர்கள் தங்களுடைய மரணத்தின் முன்னறிவித்தை தான் வெளிப்படுத்துகிறார்கள் என்று சகாபாக்களால் யோசிக்க முடியல. மீண்டும் முஸ்லிம்கள் கூட்டம் முஸ்லிம்கள் உதவியோடு வெற்றியோடு வந்துவிட்டார்கள். மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தை நோக்கி வருவார்கள். நீங்கள் இந்தியோபாதி செய்யுங்கள், நீங்கள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை சொன்னதும் சஹாபாக்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நாயகம் தங்களுடைய மரணத்தின் முன்னறிவிப்பை குறித்து பேசுகிறார்கள், ஆனால் சகாபாக்கள் நினைத்து கொண்டதோ பரவாயில்ல, முஸ்லிம்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக வருவார்களா, ஏன்னா இஸ்லாமிய மார்க்கம் எங்கேயோ போகும், ஏதோ அதிகமான மக்களை கொண்ட பெரிய இஸ்லாமிய மக்கள் தொகையாக மாறப்போகும் என்று சகாபாக்கள் புரிந்து கொண்டார்கள். ஒரு மகன் மகனை விட்டு புரியக்கூடிய ஒரு தந்தை மகனை எப்படி ஆறுதல் படுத்துவார்களோ, மகனை எப்படி ஆறுதல் படுத்துவாரோ அதுபோல் நபிகள் நாயகம் சகாபாக்களை கூப்பிட்டு அமர்வைத்து அழகி வந்தவர்கள் ஆறுதல் படுத்துகிறார்கள். இந்த வார்த்தையை சொன்ன மக்கள் கூட்டம் கூட்டமாக வருவார்கள் என்கிற வார்த்தையை சொன்னதும் அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பதினாலு வயதுல ஒரு சின்ன பையன் இவர் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனுக்கு தஃப்ஸீர் எழுதுவதில் மிகப்பெரிய தேர்ச்சி அடைந்த இவர் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பதினாலு வயது இவர் அப்பாஸ் அழுகிறார். எல்லாரும் சகாபாக்களும் சிரிக்கிறாங்க, இவர் அப்பா பதினாலு வயசு பயிற்சி அழுகிறார். சகாபாக்கள் கேட்கிறாங்க, கூட்டம் கூட்டமாக இஸ்லாம் முஸ்லீம் இஸ்லாமிய நோக்கி வருவார்கள் என்று நாயகம் அறிவிப்பு செய்கிறார்கள், நீங்க அழுகிறீங்களே அப்படின்ட்டு அந்த பதினாலு வயது இந்த சிறுவரை பார்த்து சகாபாக்கள் கேட்பார்கள். அவர் சொல்லுவாங்க, இது சந்தோஷப்பட வேண்டிய விஷயமா, ரைது ராயிஹத்துன் பெருமானாருடைய வஃபாத்தின்
வாழை கறிகிறது என்று அந்த குரு அல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சின்ன வயசு சொல்றாங்க. என்ன சொன்னார்கள்? இஸ்லாமியர்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தை நோக்கி வருவார்கள் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பணியை அல்லாஹ் முடித்து விட்டார். இஸ்லாமியர்களும் கூட்டம் கூட்டமாக முஸ்லிம்களாகி முஸ்லிம்களாக ஆகி இஸ்லாத்திற்கு வருவார்கள் அப்படின்னா அல்லாஹ் பெருமானாருடைய பணியை முடிக்கிறார். எனவே பெருமானார் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையில் பெருமானார் செல்லமாகவும் அழகி வசல்லம் அவர்களுடைய ஒப்பாத்தின் வாழை தெரிகிறது என்று குரு அல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள். சஹாபாக்கள் பெருசா இருந்துக்கல. ஏன்னா அந்த வார்த்தையை யோசிக்கிற அளவுக்கு சஹாபாக்கள் அவருடைய மனசை ஏத்துக்கல. ஹஜ்ஜை முடித்தார்கள். இன்னும் 2 மாசம் இருக்கு. முஹர்ரம் சஃபர் துல் ஹஜ், அடுத்து முஹர்ரம் சஃபர், 2 மாசம். முஹர்ரம் மாதம் தொடங்கியதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் போர்க்களத்தில் தனியாக்கப்பட்ட சஹாபாக்களை கபரில் அடங்கியிருக்கக்கூடிய மண் கபர்வாசிகளை எல்லாம் நாம் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. மண்ணறையில் அடங்கியிருக்கக்கூடிய கபராளிகளுக்கு போறாங்க, துஆ செய்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உயிரோடு இருக்கக்கூடியவர்களுடைய தொடர்பை அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து மரணித்தவர்களின் தொடர்பை அல்லாஹ் அதிகப்படுத்துகிறார்கள். சகாபாக்களுடைய மனசு கொஞ்சம் மனசு அவங்களுடைய மனசு கொஞ்சம் ஆரம்பத்துக்கு பின்னாடித்தான் மற்ற விஷயங்களை எல்லாம் நாயகம் பேச முடியும். எடுத்த எடுப்பிலேயே இந்த இடத்தில் இந்த நேரத்தில் உங்களை விட்டு நான் மறைந்து விடுவேன் என்று சொன்னால் எல்லா சகாபாக்களும் அதே இடத்தில் உட்காந்து விடுவார்கள். அந்த அளவுக்கு நாயகத்தின் மீது காதல், அந்த அளவுக்கு நாயகத்தின் மீது நேசத்தை வெளிப்படுத்தி காட்டியவர்கள் சஹாபா பெருமக்கள். ஆசுராவுடைய நாள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாய மக்கள் நோன்பு வைத்திருக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்களுக்கு அவர்கள் நன்றி செலுத்தும் மண்டலமாக அவர்கள் ஒரு நோக்கி வைத்தார்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் 1 10 2 நாள் நோன்பு வைப்பேன் என்று நாயகம் சொன்னார்கள். ஆனால் அடுத்த வருடம் நாயகம் இல்லை. அந்த நேரத்தில் சஹாபாக்கள் அதையும் புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் மரணத்தின் முன்னறிவிப்பைத்தான் செய்கிறார்கள் என்று சஹாபாக்கள் அந்த வார்த்தையையும் அவர்களுடைய மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அடுத்து சபருடைய கடைசி மாதம், கடைசி நாள், சபருடைய இறுதி பகுதி. எனக்கும் தலைவழிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ சல்லல்லாஹு ஆயிஷா கணவன் மனைவி இருவர்களும் பேசிக்கொண்டு பேசக்கூடிய நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுவார்கள், ஆயிஷாவே ஒருவேளை லவ் மிஸ்ட பதலி, இந்த தலைவலியால் எனக்கு முன்னால் நீ மௌத்தாயிட்டேனா, எனக்கு முன்னால் நீ மொஃபா தாங்கி விட்டால் உன்னை நான் தான் குறிப்பாற்றுவேன், கபன் ஆடை உடுத்துவேன், உனக்கு நான் தான் தொடர்பு வைப்பேன், உன்னை நான் தான் அடக்கம் செய்வேன் அப்படின்னு சொன்னது. ஆமா ஆமா, என்ன கொண்டுமே அடக்கம் பண்ணிட்டு நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணி குடும்பப்படியா பாக்குறீங்களா அப்படின்னு ஆயிட்டாரியா சொல்லுவார்கள். சொல்லுவாங்க சரிப்பார்கள்.
நாயகம் அவர்கள் தளவழிக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு விளையாட்டாக பேசக்கூடிய இந்த விஷயத்தை குறித்து ஐசாரதி அவங்க பின்னாடி சொல்லுவாங்க. நானும் என் கணவன் யாரும் நடிகர் நாயகம் அவர்களும் சிரித்து பேசி விளையாடிய காட்சிகள் என்பது ரொம்ப கிடையாது. யாரும் ஒரு தடவை சிரித்து பேசுவோம். ஆனால் நாயகம் அந்த வார்த்தையை சொல்லும் போது இன்னும் 2 வாரத்தில் என்னை விட்டு பிரிந்து விடுவார்கள் என்பதை நான் கனவுல கூட நான் நினைத்து பார்க்கல என்று அதுல தன்னை ஐசாரதி அல்லாஹ் அவர்கள் பின்னாடி ஒரு காலகட்டத்தில் சொல்லுவார்கள். நடிகர் நாயகம் சுல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த தலைவலிதான் மிகப்பெரிய காய்ச்சலாக மாறியது. மிகப்பெரிய காய்ச்சலாக மாறி நடிகர் நாயகம் சுல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நின்று தோதிக்கப்பட்ட கடைசி தோல்வி மகரிப் அவர்கள் மகரிப் முடித்து வீட்டுக்கு போயிட்டார். வியாழன் இஷாவுக்கு வருவாங்க சகாபாக்கள் எல்லாம் எதிர்பார்த்து அமர்ந்திருக்கிறார்கள். மிக பெரும் சகாபாக்கள் நாயகம் வருவாங்க, அவங்கதான் வந்து இந்த முசல்லாவில் நிற்கணும். ஏன்னா முசல்லாவில் நிறுத்த வைத்து பின்னாடி நாங்கள் நின்று பெருமானாரை முசல்லாவில் நிறுத்த வைத்து அழகு பார்த்தவர்கள் சகாபா பெருமக்கள். எனவே இஷாவுடைய எப்படியாவது பெருமானார் வருவாங்க அப்படின்னு சகாபாக்கள் பெருமானார் உடைய வரக்கூடிய அந்த வாசப்படியை பார்த்த வண்ணமாகவே எல்லா சகாபாக்களுடைய முகமும் பக்தனுடைய நேரம் முடிய போகுது. நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியில இருந்து பாக்குறாங்க. பிலால் ரலி அல்லாஹு அன்ஹு நிக்கிறாங்க. பிலாலே, மக்கள் எல்லாம் தொழுது விட்டார்களா, மக்கள் எல்லாம் தொழுது விட்டார்களா என்று நபிகள் நாயகம் அவர்கள் கேட்கிறார்கள். நான் இல்லை, மௌ இருக்கிறோம், உங்களை எதிர்பார்த்த வண்ணம் சகாபாக்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னதும் முடிய போகுது. சொல்லாமக்கூடாது என்பதற்காக மக்களுக்கு அபூபக்கர் தொடர்புக்கு சொல்லுங்க என்று நடிகர் நாயகம் அவர்கள் சொல்லி அனுப்புகிறார்கள். விழா நபி அல்லாஹ் அவர்கள் சொன்னார் ஏற்றுக்க முடியல, அல்லது சகாபாக்களால் ஏற்றுக்க முடியல அப்படிங்கறத விட அவர்களுடைய கட்டளை அபூபக்கர் அவர்களுடைய மனம் ஏற்றுக்காத அவ்வளவு கஷ்டத்தோட சரி என்ன பண்றதுன்னு முடியாம அந்த இடத்துல போய் நின்று தொழுகையை முடிக்கிறாங்க. அவர்களை 1 மணி நேரம் கூட பார்க்காமல் இருந்த சகாபாக்கள் 2 நாட்களாக பெருமானாருடைய முகத்தை பார்க்கவில்லை. சகாபாக்கள் துடிக்கிறார்கள், பெருமானாருக்கு என்ன ஆச்சு? நாம யோசிக்கல, ரொம்ப நேரம் அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், நமக்கு நெருக்கமானவர்கள் திடீர்னு உடம்பு இல்லாமல் படுத்திருக்கிறாரு, அவங்க ஐசியில் 10 நாள் பார்க்க முடியாதுன்னு எப்படி துடிக்கும்?
அந்த மாதிரி சமா மக்கள் துடிக்கிறாங்க. வெளியில பள்ளியில பயங்கரமான சத்தம், வெளியல்லாயும் சந்தர்ப்பமாகவும் அழகிய சொல்லமாகவும் உணர்ந்து கேட்கிறாங்க. என்ன வெளியில சத்தம்? யார சொல்லுங்களா, உங்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக, உங்களுடைய முகத்தை காண வேண்டும் என்பதற்காக சகாபாக்கள் குளிக்கிறார்கள் யார சூழல்வா என்று சொன்னதும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சனிக்கிழமை காலையில, வெள்ளிக்கிழமை புல்லா வரல, சனிக்கிழமை காலையில நபிகள் நாயகம் அவர்கள் எனக்கு தண்ணி வைங்கிறாங்க. அவர்களுடைய அவர்கள்ட்ட எனக்கு தண்ணி எடுத்து வைங்க, நான் குளிக்கணும் அப்படிங்கிறாங்க. நான் குறிச்சிட்டு என் சகாபாக்களை ஒரே ஒரு தடவை நான் பாத்துக்கிறேங்கிறாங்க. அவங்களால நிக்க போன முடியல, படுத்த படுக்கையாக இருந்தாங்க நபிகள் நாயகம் சொல்லுவாங்க. அவங்கள பார்க்கணும் குடிக்கிறாங்க, சகாபாக்கள் பார்க்கணும் குடிக்கிறாங்க, நாயகமும் பார்த்து ஆசைப்படுகிறார்கள். எந்திரிச்சு போய் குடிக்கிறாங்க, ஒரு தடவை தண்ணி ஊற்றுவாங்க, கீழே மயக்கம் ஊற்று கீழே விழுந்து விடுவாங்க. மீண்டும் இரண்டாவது முறையும் தண்ணி ஊற்றுவாங்க, மயக்கம் ஊற்று கீழே விழுந்து விடுவாங்க. இப்படியே ஏழு தடவை குடித்தார்கள் என்று பதிவு செய்யப்பட்டது. ஏழு தடவை குடித்ததுக்கு பின்னாடி தங்களால் நிக்க முடியல. அலி ரலி அல்லாஹ் அவர்களையும் அப்பாஸ் ரலி அல்லாஹ் அவர்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க. இருவர்களும் வருவார்கள், ரெண்டு பேருமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரண்டு கைகளையும் இரண்டு தோள்பட்சத்தில் வைத்து அப்படியே கூட்டிட்டு போவாங்க. அவர்களுடைய பெருவர் பூமியில அப்படியே இழுத்துக்கிட்டே போகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிக்குள்ள வந்ததும் சஹாபாக்கள் சொல்றாங்க, பரவாயில்ல நபிகள் நாயகம் அவர்கள் நபி வந்துட்டாங்க, அவங்க காட்சியில இருந்து கொஞ்சம் தேடிட்டாங்க. அப்போதும் சஹாபாக்கள் தங்களுடைய நாயகம் அவர்கள் ஆகக்கூடிய நேரம் நெருங்கிட்டே வருது அப்படிங்கறத சஹாபாக்களால் புரிந்து கொள்ள முடியல. காரணம் என்ன அப்படின்னா, சஹாபாக்கள் அந்த அளவுக்கு அன்பை வைத்திருந்தார்கள், அவங்களுடைய அன்பு அவங்களுடைய கண்ணை மறைச்சிருச்சு. அவ்வளவு அன்பை வெளிப்படுத்தி, அவ்வளவு அன்பை வெளிப்படுத்தி காரணத்தால் நபிக்கு சமாதி என்பது கிடையவே கிடையாது என்று அந்த அளவுக்கு மனதிலே ஆழமாக பதித்து வைத்திருந்தார்கள் சஹாபா பெருமக்கள். எனவே நாயகம் அந்த முடியாத நேரத்தில் கூட பள்ளிக்கு வரக்கூடிய நேரத்தில் சஹாபாக்கள் நாயகம் சாய்ந்ததால் தேறிவிட்டார்கள் என்று வந்து கொஞ்ச நேரம் பேசுவாங்க. பேசிவிட்டு நபிகள் நாயகம் சொல்லுவாங்க அழகி வசந்தம் அவர்கள் அந்த மறுபடியும் முடியாத நிலையில வீட்டுக்கு போயிடுவாங்க. வீட்டுக்கு போயிடுவாங்க. மீண்டும் அன்னைக்கு அந்த சனிக்கிழமை அத்தது மகளிர் ஈஷா வரமாட்டாங்க. மீண்டும் சகாபாக்கள் என்ன புரிந்து கொள்வார்கள், மீண்டும் செலவாளர்களும் அவர்களுக்கு காய்ச்சல் அதிகமாகி விட்டதோ என்று புரிந்து கொள்வார்களே ஒழிய அவர்களுக்கு காய்ச்சலால் மரணத்தின் நேரம் நெருங்கிட்டே வருது சகாபாக்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. சனிக்கிழமை ஃபுல்லா வரமாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சில சகாபாக்களுக்கு மட்டும் அனுமதி கொடுப்பார்கள். அவங்களுடைய தலைமையில ஒரு பத்து சகாபாக்களை மட்டும் வீட்டுக்கு வர சொல்லுவார்கள். ஞாயிற்றுக்கிழமை பத்து சகாபாக்கள் வீட்டுக்கு போவாங்க. நான் ஒரு விஷயத்தை சொல்லுவேன், அந்த விஷயத்தால் உங்களுடைய உள்ளம் பாதிக்கப்படக்கூடாது, நல்ல கவனமாக கேளுங்கள். நான் மரணத்தின் நேரத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறேன், நான் ஒப்பாத்தாகக்கூடிய நேரத்தை நெருங்கிவிட்டேன் என்ற வார்த்தையை சொல்லதும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய பத்து சகாபாக்களும் அணுகுவார்கள். அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாம் அழுகை மட்டும்தான். சகாபாக்கள் ஏதாவது ஒரு வார்த்தையை சொன்னால் சகாபாக்களுக்கு தெரிந்தது எல்லாம் அழுகை மட்டும்தான். அழுகுவார்கள், ஏன் அழுகிறீர்கள்? நான் உங்களுக்கு ரெண்டு விஷயத்தை விட்டு சென்றேன். ஒன்று பேசும் உபதேசி, இரண்டாவது மௌன உபதேசி. பேசும் உபதேசி குர்ஆனை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், மரண உபதேசி மௌன உபதேசி பேசும் உபதேசி மௌன உபதேசி. மௌன உபதேசி என்பது மரணம். மரணத்தை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், குர்ஆனை நீங்கள் படித்து அதன்படி நீங்கள் நேரான வாழ்க்கையில் நடந்து கொள்ளுங்கள், மௌத்தையும் நீங்கள் அடிக்கடி நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த இரண்டு உங்களிடத்தில் நான் விட்டு செல்கிறேன். எனவே அதோடு நிகழ்நாயகம் அவர்கள் நிறுத்தாமல்
யார் நாம் வபாத்தானதற்கு பின்னால் என் குடும்பத்தார்கள் மரணத்திற்கு பின்னால் செய்ய வேண்டிய எல்லா வேலைகளையும் என்னுடைய குடும்பத்தார்கள் செய்வார்கள். அதற்கு பின்னால் என்னென்ன நடக்க வேண்டுமோ அனைத்து விஷயங்களையும் 10 சகாபாக்களிடம் சொல்லுவார்கள். சொல்லிட்டு 10 சகாபாக்களும் சொல்லுவாங்க. அடுத்து குடும்பத்தார்களை வர சொல்லுவார்கள். நடிகர் நாயகம் அவருடைய குடும்பம் எல்லாம் கொஞ்சம் அமர்வாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு 4 or 6 தீர்க்கம் இருக்கும். அந்த தீர்க்கத்தை எடுத்து நீங்கள் தர்மம் செய்து விடுங்கள். யார் யாரெல்லாம் அடிமைகளாக இருக்குகிறார்களோ அந்த அடிமைகளை எல்லாம் உண்மை விட்டு விடுங்கள் என்று சொல்லிவிட்டு ரியல் நாயகம் சொல்லம்பாவும் அழகி வசல்லாம் அவங்க பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய நேரத்துல குடும்பம் போயிடும். அவிகள் நாயகம் சொல்லம்பாவும் அவர்களும் பாத்திமாவுடைய அம்மாவும் அந்த மகன் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. யார சொல்லுவாங்க தந்தைங்க யார சொல்லம்பா உங்களுக்கு இவ்வளவு வேதனையா இவ்வளவு கஷ்டமா பாத்திமாவே இன்னையோடு அந்த வேதனை எனக்கு முடிய போகுது சொல்லுவாங்க. அவிகள் நாயகம் சொல்லம்பாவும் இவ்வளவு வேதனையை பார்த்து தாங்க முடியாத சாத்தியவாதியம் வாங்கன்னா கேட்கிறார்கள். யார சொல்லுவா இவ்வளவு வேதனையை எப்படி தாங்குறீங்க யார சொல்லுவா இந்த வேதனையை எப்படி உங்களால் தாங்கிக் கொள்ள முடிகிறது யார சொல்லுவா என்று நேர்ந்து சாத்தியவாதியம் வாங்க மகள் சாத்தியமா அவங்க கேட்பாங்க. சாத்தியமா இன்னையோடு அந்த வேதனை எனக்கு முடிஞ்சிடும் நீ பயப்படாத கவலைப்படாத என்று பேசக்கூட பேசிட்டே இருப்பாங்க. வெளியிலிருந்து ஒரு சந்தோகம் யாருமே போய் பாத்திமாவதியம் போய் கதவை திறந்து பார்க்கிறாங்க. சொல்ற வெளியில நிற்பாரு நபியை பார்க்கணும் நபியை பார்க்கணும். இப்ப பார்க்க முடியாது அவங்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாங்க. இப்ப பார்க்க முடியாது இல்ல நபியிட்ட சொல்லுங்க நான் யார் நான் வந்திருக்கிறத சொல்லுங்க நான் பார்க்கணும். பாத்திமா அவரை உள்ள அனுப்புங்க அனுமதி கேட்டு உள்ள வருவாங்க. யார் அவர்னா பல பெண்கள் அதாவது பல பெண்கள் பல பெண்களை விதவையாக்கியவர் பல குழந்தைகளை பல குழந்தைகளை அனாதையாக்கியவர் பல பெண்களின் இன்பத்தை பல ஆண்களின் இன்பத்தை எடுத்தவர் மலக்குள் மோத்து இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கதவை கட்டி அனுமதி கேட்டு அரிசல்லம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் வந்து அமர்வார்கள். இல்ல என்னுடைய ரூஹை என்னுடைய உயிரை கைப்பற்றுவதற்காக வந்தீர்களா யாரும் நீங்க அனுமதி கொடுத்தா உங்களுடைய ரூஹை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் சொல்ல கேட்பாங்க என்னுடைய ரப்பு என்ன ஹபீபுங்கிறான் கலீலுங்கிறான் என் ரப்பு என்ன அதிகமா நேசிக்கிறேன் அதிகமா பிரியப்படுகிறேன் பிரியப்படுகிறான் என்றெல்லாம் என் ரப்ப அப்பா அப்படி பேசுகிறான். ஒரு நண்பன் இன்னொரு நண்பனுடைய ரூபை கைப்பற்றுவானா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்ராயல் வந்த அதாவது ரூபை கைப்பற்ற வந்து அந்த மலக்கிடம் கேட்கிறாங்க. ஒரு நண்பன் இன்னொரு நண்பனுடைய ரூபை உயிரை கைப்பற்றுவானா இஸ்ராயல் இஸ்லாம் அவங்களுக்கு பதில் சொல்ல தெரியல. இதற்கான பதில அண்ணாட்ட கேட்டு வரைக்கும் மீண்டும் போயிடுவோம் போய் நான் உங்க ஹபீப உங்க நேசர நபிய இது போனேன் ஆனா அவங்க ஒரு நண்பன் இன்னொரு நண்பனின் உயிரை கைப்பற்றுவானா என்று இப்படி கேட்கறாங்க. என் ஹபீப அப்படி கேட்டாரா அப்ப நீங்க போய் இப்படி சொல்லுங்க அது எத்தனை கலீல் நிபாக கலீலே ஒரு நண்பன் இன்னொரு நண்பனை பார்ப்பதற்கு வெறுப்பாரா அப்படின்னு நீங்க போய் கேளுங்க என்று சொல்லுவாங்க. அல்லாஹ் சொல்லி அனுப்புவான். இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் வருவார்கள். இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு இந்த இடத்தில் வர வேண்டும். பல நாட்களாக அவர்கள் வாழக்கூடிய காலகட்டத்தில் அல்லாஹ்விடமிருந்து வகையை கொண்டு வரக்கூடிய எல்லா வேலைகளையும் செய்தவர் இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்.
அல்லாஹ்விடமிருந்து என்னென்ன செய்திகளை கொண்டு வந்து என்னை கூப்பிடும் போது என்னோடு பயணமாக வந்தவர்கள் ஜிப்ரேல் நிலையத்தெல்லாம் அந்த ஜிப்ரேல் வர வேண்டும் என்று இஸ்ரேல் நிலையத்தெல்லாம் அவர்களிடம் சொல்வார்கள். சொல்லி முடிப்பாங்க. ஜிப்ரேல் நிலையத்தெல்லாம் அவர்கள் உள்ளே வந்து நிற்பாங்க. ஜிப்ரேல் ஏதாவது சுரத்தை சொல்லுங்களே என்று சொல்லப்பட்டது. அதே சுபச்செய்தி ஏதாவது சுபச்செய்தி சொல்லுங்களே என்று அவர்கள் இஸ்ரேல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேட்பார்கள். யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு சுபம் எல்லாம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. யா ரசூலல்லாஹ், சந்தோஷம் இல்ல, உங்களுக்கு சுபத்தின் ஆடைகள் எல்லாம் அலங்கரிக்கப்பட்டு இஸ்ரேல் அல்லாஹ் வைத்திருக்கிறான், சந்தோஷம் இல்ல. எதை சொன்னால் சந்தோஷப்படுவார்கள் என்று இஸ்ரேலுக்கு மட்டும் தெரியும் சொன்னார்கள். சுவனத்தின் பெரும் பகுதியை உங்கள் சமுதாயத்திற்காக அல்லாஹ் வைத்திருக்கிறார் என்று சொன்னதற்கு பின்புதான் இஸ்ராயலேயும் அவர்கள் பெருமாள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரூஹை கைப்பற்றுவார்கள். அப்படியே கால் பெருகல் காலுடைய பெருகலிலிருந்து ஒவ்வொரு இடமாக நபிகள் நாயகம் புனிதமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேனி தன்னுடைய பக்தரால் கடித்து நிறுவாக்கி கொடுப்பார்கள். வீர நாயகம் செல்லமாக அணைகி செல்லம் அவர்கள் விசுவாசம் செய்வார்கள். எல்லாத்தில் எந்த விதமான வழியும் இல்லாத மனமான முறையில் நபிகள் நாயகம் செல்லமாக அணைகி செல்லம் அவர்களுடைய ரூஹை இஸ்ராயல் அலைஹி ஸலாம் அவர்கள் கைப்பற்றி கொண்டு சென்று விடுவார்கள். அங்கிருந்த அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணை மூடுவார்கள். அதற்கு பின்னால் பல குழப்பங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்கு அடக்கம் செய்வது, யார் புறவைப்பது, யார் குருமாற்றுவது, இதெல்லாம் பல குழப்பங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான்கு பேர் குறிப்பாக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன். நான்கு பேர் குறிப்பாக்கிறார்கள். மூன்று கப்பன் ஆடை, மூன்று குடி, ஒன்று இரண்டு ஆடை வெட்டப்பட்ட நிலையில், அதாவது கற்பனை இரண்டு ஆடையும் இன்னொரு கற்பனை இரண்டு ஆடையை வைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடலை அப்படியே சுற்றி அப்படியே மூடி விடுவார்கள். பெரிய ஆடையை கொண்டு அவர்களுடைய புனிதமான அந்த மேனியை அப்படியே கப்பனால் மூடப்பட்டு அதற்கு பின்னால் எங்கு அடக்கம் செய்வது என்ற ஒரு கருத்தை வரும். சகாபாக்கள் பல சகாபாக்கள் ஒவ்வொரு கருத்தை சொல்லுவார்கள். இங்கு அடக்கம் செய்யலாம், அங்கு அடக்கம் செய்யலாம், இந்த இடத்தில் அடக்கம் செய்யலாம். பல சகாபாக்கள் பல கருத்துக்களை சொல்லுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கூடவே இருந்து நாயகத்தின் ஒவ்வொரு அணுவை ருசித்து பார்த்தவர்கள். அதற்கு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, நான் நாயகத்தோடு வாழும்போது நான் பெருமானார் சொன்னதாக நான் கேள்விப்பட்டேன், நபிமார்கள் எந்த இடத்தில் பிறப்பார்களோ அந்த இடத்தில் தான் அடக்கம் செய்ய வேண்டும் என்று சொன்னதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நாயகம் இப்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் ஒப்பாத்தாக இருக்கிறார்கள். எனவே அந்த இடத்தில் அடக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அதற்கு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல சஹாபாக்களுடைய அந்த குழப்பத்தை முடித்து வைப்பார்கள். அடுத்ததாக நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குளி தோன்றது. குளி தோன்றக்கூடிய அதிலேயும் பல பிரச்சனைகள். மக்கா, ஏன்னா நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் பிறந்தார்கள், மதீனாவிலே வஃபாத்தாக இருக்கிறார்கள். மதீனாவாசிகள் குளி தோன்றுவதா இல்ல மக்காவாசிகள் குளி தோன்றுவதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இரண்டு இடமும் தொடர்பு உண்டு. மக்கா மதீனா இரண்டு இடமும் தொடர்பு உண்டு. நாயகத்திற்கு அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் செய்வதற்கு ஆமாக்கள் போட்டி. நாயகம் அவர்களுக்கு நான் புரிந்து வந்தேன்,
அந்த நேரத்துல ரெண்டு சஹாபாக்கள் மக்காவை குறிதோட்டுவதற்காக அபூ உபைதா அவர்கள் மக்காவாசிகளின் அடிப்படையில் மதீனாவாசிகளை குறிதோட்டுவது என்பது அபூ தல்ஹா. ரெண்டு பேருமே ரெண்டு நேரத்தை யார் இப்ப குறி சொல்றது? அப்ப அதுல அபூபக்கருக்கு சீக்கிரம் ஏன்னா அடுத்த ஆட்சி அவங்கதான் செல்லம் அவங்க இருந்த இடத்துல போங்க. ரெண்டு வயசுல யாரு முதல்ல வர்றாங்களோ அவங்களுக்கு தான் பெரியநாயகம் அவங்களுக்காக வேண்டி குறிதோக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் சொல்லி இறங்கும் அவர்களுடைய புனிதமான அந்த மேனியை புனிதமான அந்த உடனை அடக்கம் செய்யப்பட்ட பின்பு லா சஹாபாக்களுக்கு எங்க போறதுன்னே தெரியல. சஹாபாக்கள் ஒவ்வொரு சஹாபாக்களும் நாயகமாக உட்கார்ந்திருப்பாங்க, அங்க போய் பார்த்துக்கலாம். நாமையம் பள்ளியில் உட்கார்ந்து இருப்பாங்க, அங்க போய் உட்கார்ந்துக்கலாம். வீட்டுக்கு போய் சாப்பிடுறாங்க, மனைவி பக்கத்தோட இருக்கிறாங்க, நாயகத்தை பார்க்க போறேன், நாயகத்தை பார்க்க வந்துருவாங்க. இப்படி எல்லாம் வாழ்ந்த சகாபாக்கள் இப்ப நாயகம் மறைந்து விட்டார்கள். இது எங்க போனதுன்னு தெரியல சகாபாக்களுக்கு. ஒவ்வொரு சகாபாக்களும் எதை எதையோ நோக்கி செல்கிறார்கள். அதுல வாங்குவோம் நாயகம் வாழ்ந்த இந்த பூமி இப்போது என் கண்ணுக்கு முன்னால் நாயகம் இல்லை. என் கண்கள் நாயகத்தோடு வாழ்ந்த நாயகத்தின் முகத்தை பார்த்து வாழ்ந்த இந்த பூமியில இப்போது என் கண்ணுக்கு முன்னால் நாயகம் இல்லை. எனக்கு இந்த பூமியில் என்னால் இருக்க முடியாது என்று சொல்லி ஷாம் நாட்டுக்கு போயிடுவாங்க. ஒரு சில சமாபாக்கள் அப்படி எங்கேயோ எங்கேயோ வேலை சார் நாயகம் இல்லாத பூமியில் நான் எப்படி வாழ்ந்தது அவங்களுடைய மனசு ஏற்றுக்க முடியல, தாங்க முடியல. அப்படி அவங்க கேட்பாங்க முன்னாலேயே நான் தான் சொல்றதுக்கு போகணும் எல்லா மகாபாக்களுக்கு முன்பு நீதான் போனதுக்கு செல்வேன் சொல்லுதான். எல்லா நபிமார்களுக்கு முன்னாலேயும் நான் தான் சொல்றதுக்கு போகணும் சொல்வார்கள். இதனால் எல்லா நபிமார்களுக்கு முன்பு நீதான் போனதுக்கு செல்வாங்க. சத்தல யாரும் சொல்லுதான் உங்களுக்கு முன்னாலேயும் நான் தான் சொல்றதுக்கு போகணும்னு கேட்பாங்க. அப்போ நபிதாயிரத்தில் சொல்வார்கள், இதனால் என்ன கேட்கிறாய் உண்மையாகவா? அப்போ எனக்கு முன்னாடியும் நீதான் சொல்றதுக்கு செல்வாய். நாயகம் சொல்லலாம் சொல்லும் அவர்கள் சொன்னதும் அழுதுவார்கள், சேர்ந்து எழுதுவார்கள். யாரும் சொல்லலாம் இந்த வார்த்தையை மட்டும் நான் திரும்பி வாபஸ் வாங்கிக்கிறேன், உங்களுக்கு முன்னாடி சொல்றதற்கு போகக்கூடிய அதிகாரம் எனக்கு கிடையாது என்று சொல்வார்கள். இதனால் நான் சொன்னது சொன்னதுதான் நபிமார்களுடைய நாவிலிருந்து வெளிப்பட்ட வார்த்தையை மீண்டும் திருப்பி வாங்க முடியாத உண்மையாகத்தான் செயல்படும். எனவே அவர்களுக்கு முன்னால் தோனத்திற்கு செல்வார்கள் என்று சொன்னால் நாயகம் ஒட்டகத்தின் மீது அமர்ந்திருப்பார்கள். ஒட்டகத்தின் கடிவாளத்தை பிடித்துக் கொண்டு
சோகத்திற்கு செல்லக்கூடியவர்கள் ஜலாலுதீன் அல்லாஹு அவர்கள். எனவே இப்படி எல்லாம் அன்புரைத்த அந்த ஜலாலுதீன் அல்லாஹு அவர்களும் ஷாம் நாட்டுக்கு போயிடுவாங்க, 6 மாதம் வர மாட்டாங்க. ஒரு தடவை நபிகள் நாயகம் அவர்கள் ஜலாலுடைய கனவிலே தோன்றி ஜலால் இந்த மறந்துட்டீங்களா அப்படிங்கிற வார்த்தையை கேட்டதும் அடங்கியிருக்கக்கூடிய அந்த ரவுபாவிலே அல்லது கதறுவார்கள். முழுந்துடன் சத்தவரும் கொஞ்சம் அமைதியாக இருங்கள், அமைதியாக இருங்கள் என்று. எனவே அந்த அளவுக்கு சகாபாக்கள் கவி சொன்னவாக நேர்ந்திருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வுலகத்தில் நாம் மறைவதற்கு முன்னால் அடங்கியிருக்கக்கூடிய அந்த என்று பல தடவை அல்லது ஒரு தடவையாவது நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடங்கியிருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு சென்று நாம் சலாம் சொல்லக்கூடிய ஒரு நல்ல நசீகை அல்லாஹ் அனைவர்களுக்கும் ஏற்படுத்தி வைப்பதாக. அவர்களை பற்றி அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி 12 நாட்களாக நாம் எந்தெந்த கோணத்தில் என்னென்ன விஷயங்களை எல்லாம் இந்த இடத்தில் உங்களுக்கு முன்னால் என்னால் முடிந்த அளவு உங்களுக்கு நான் வெளிப்படுத்தினேனோ அதை தன்னுடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கக்கூடிய நண்பர்களாக அல்லாஹ் ஜல்லாலா நம் அனைவர்களையும் ஏற்படுத்தி வைப்பானாக. வாசுதவாயினால் அலஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.